ஹலோ, ஹாய், வணக்கம். இது உங்கள் ஆச்சாரியாவின் அன்பு வணக்கங்கள். எஜுகேஷன் ஸ்டெல் ஆஸ்ட்ராலஜி. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தேதி ஜனவரி 2021, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப அமோகமாக இருக்கும். ராகு காலம் மாலை 5:18 to 6:48 வரை இருக்கிறது. யமகண்டம் பகல் 12:48 2:18 வரை இருக்கிறது. குழிகை 3:48 5:18 வரை மதியம் இருக்கிறது. சூரிய உதயம் காலை 6:48 ஆகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் எப்போவுமே சந்தோஷம் வசந்தம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சுபஹோரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நேரம் காலை 7:30 to 10 வரை, பகல் 2:00 to 4:30 வரை, இரவு 9:00 to 12:00 வரை. இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசி நேயர்களுக்கு காசு பணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சரணமாக வரக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களும் மிகப்பெரிய சக்ஸஸ் நடக்கும்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலேருந்து தவற மாட்டீங்க, முடிஞ்சளவுக்கு அதுமேலேயே இருக்க ட்ரை பண்ணுவீங்க. அது மூலியமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்குது. இன்று பண வரவு எதிர்பார்த்து ஏதாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், பெரிய சக்ஸஸ் ஆகும். உங்கள் சொல் பேச்சை கேட்கறதுக்குனே ஒரு ஜனம் உங்களை பின் உங்கள் சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்கலாம். உங்கள் எண்ண ஓட்டம் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து இல்லாமல் நேர்மறையான எண்ண ஓட்டங்கள், தர்மத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களாக இருக்கும். நீங்கள் யாரும் போய் மற்றவங்களை கெடுக்க மாட்டீங்க, அதே மாதிரி உங்களுக்குன்னு பிரச்சனை வந்தால் விடவும் மாட்டீங்க. ரஜினிகாந்த் அவர்களின் ஃபார்முலா தான் படத்தில் சொல்கிற மாதிரி, அந்தளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். உங்கள் எடுத்த காரியம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக ஜெயமாக இருக்கும். வீட்டில் இருக்கும் பெண்மணிகளுக்கு இன்றைக்கி ஒரு புது சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம், வெற்றி, சந்தோஷம். குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா வரும்னு சொல்லலாம். ஒரே விஷயம், நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கண்டிப்பாக இருக்கணும். ட்ரை பண்ணலைன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசஞ்சலங்கள், காலில் தேவையற்ற சில சின்ன சின்ன அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விரயமாகக்கூடிய ஸ்தானங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அம்மாகிட்டேருந்து தேவையான எந்த ஒரு சாபங்களும் வாங்க வேண்டாம், அம்மாகிட்டேருந்து சண்டைகள் போட வேண்டாம். அம்மாகிட்ட நல்ல ஒரு அந்யோன்யமாக இருந்துட்டீங்க அப்படின்னா இன்றைய நாள் முழுவதும் ரொம்ப ஒரு அமோகமான ஒரு நாளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கடகராசினியர்கள். எதெடுத்தாலும் லாபம், வெற்றி, சந்தோஷம், திருப்தி, பிஸ்னஸில் நல்ல குரோத்து, ஒரு முழுக்க முழுக்க எல்லாருக்குமே, எல்லா வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். குழந்தைகளாகட்டும், பெண்மணி ஆகட்டும், வயோதிகம் இருக்கக்கூடிய ஆட்களாகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஒரே விஷயம், நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். ஐயோ இது என்ன வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசினியர்கள். தலைமை பண்பு, இன்றைக்கி முழுசும் வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் எது எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி ஜெயம், உங்களை மிஞ்சி இதுக்கு மேலே யாருமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து முதன்மை வகுப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் இன்றைய நாளுக்கான ஈடு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்மணிகளுக்கு யாராக இன்றைக்கு உத்தியோகம் யாராக பார்க்கணும், வேலை சார்ந்த விஷயங்கள் யாராக இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம்.
ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாளாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கன்னி ராசினியர்கள். கடவுளின் அனுகிரகம் மிக பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்குது. எடுத்த காரியங்களில் எல்லாத்துலேயுமே வெற்றி, சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது. அப்பா கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டெவலப் பண்ணி அது மூலியமாக ஏதாவது சலுகைகள் நீங்கள் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அம்மா மூலியமாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாக்கிட்ட ரெக்கமெண்டேஷன் முன்னாடியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நடக்காதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி யோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்பா சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். அப்பாவோட உடல்நிலைகளில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜூரம், இந்த மாதிரி விஷயங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த நாளாக கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசினியர்கள். இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம், தேவையற்ற மனக்கசப்புகள் நடக்காமல் இருக்கணும், மனசு சஞ்சலப்படக்கூடாது. மெயினாக நைட் நேரம் தூங்காமல் இருக்க வேண்டாம். நிறைய பேர் நடந்த நிறைய குழந்தைகளானோ அடல்ட்ஸ் ஆகட்டும் 11 மணி 12 மணி வரைக்கும் மொபைல் பார்த்துட்ருக்காங்க. அந்த பார்க்குறதுனால மெயினாக அந்த சந்திராஷ்டமத்துடைய அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தலை பயங்கரமாக வலி வேதனை ஏற்படும்னு சொல்லலாம். எண்ணம் ரொம்ப ஒரு நேர்மறையான எண்ணமாக இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்து எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறது, அதனால் வந்து உங்கள் மன சஞ்சலப்படுறது, தேவையற்ற மனக்கசப்புகளுக்கு நீங்களே அந்த டென்ஷனில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிறையா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிக முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னா இன்றைக்கி நாளைக்கு எடுக்காமல் அடுத்த நாளைக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கோவில் ஏதாவது இருந்தது அப்படின்னா பார்வதி தேவியுடைய வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றி. இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருமே உங்கள் கூட நல்ல ஒரு அன்யோன்யம், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, மனசு உங்கள்கிட்ட பயங்கரமாக ஒரு அன்யோன்யமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புதுசாக வரம் தேடக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தவரனாகவே வரும். வேண்டாம் வேண்டாம் தட்டி கழுத்தீங்கன்னா 29 வயசு 30 வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குறதோ இல்லை பையனை பார்க்குறதோ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 34 35 வயசில் தான் கல்யாணம் ஆகும். அதுவும் ஒருவேளை செவ்வாய் தோஷமாக இருக்குது, சுக்கர தோஷமாக இருக்குது, ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்றதுனா உங்கள் டைம் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ரிசல்ட்ஸ்லாம் பலன்கள் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். அது மூலியமாக நீங்கள் என்ன ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா 35 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி 40 வயசுக்கு அப்புறம் குழந்தை ஆகும். ஸோ உங்களுடைய ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருன்னு சொல்லலாம். குழந்தை பெருசாக பெருசாக உங்களுடைய வயோதிகத்தினால் அவங்க கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் வராதுன்னு சொல்லலாம். பேரண்டிங்லேயே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் முன்னோர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக கல்யாணம் பண்ணுறது நல்ல வயசு. கல்யாணம் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு நான் 27 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணோம். பெண்களுக்காக இருந்தால் 22 23 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் தான் அந்தந்த காலகட்டங்களில் பாட்டி தாத்தா, அதாவது கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா இவங்களெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் பெறுவதுங்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்கு இந்த ஒரு நாள் ரொம்ப அமோகமாக இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசினியர்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு மெயினாக இன்றைக்கு எது எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி சந்தோஷம். மெயினாக ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு 5-10 நாளுக்குள்ளே கெட்டு போகக்கூடிய பதார்த்தங்கள், 48 நாளுக்குள்ளே கெட்டு போகக்கூடிய பதார்த்தங்கள், தயிர் வியாபாரம் பண்ணுறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, அதே மாதிரி கோகனட் காயர் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்ணெய் வச்சு எண்ணெய் பெட்ரோல் பங்க் சார்ந்த விஷயங்கள், செக்கு எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு அருமையான நாளாக இருக்குது. இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஜெயம் வெற்றி அடையும்னு சொல்லலாம். அம்மாக்கிட்டேருந்து பெருக்க வேண்டியதாக இருந்ததுன்னா 100% நடக்கும்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணினா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது மகர ராசினியர்கள். ஸோ மகர ராசினியர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் சந்தோஷம், வெற்றி, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல பயங்கர ஒரு சந்தோஷம் நடக்கும். உங்களுக்கு வந்து ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உடனே சரியாயிரும்னு சொல்லலாம். அதே மாதிரி மகரம் சார்ந்த விஷயங்கள் என்னென்று இருந்தாங்களோ, அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு பதவி பிரமாணம், பொது பதவி வரக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லலாம். அது மூலியமாக நீங்கள் ஒரு சந்தோஷப்படுறது,
அரசியலில் இன்றைக்கி உங்களுக்கு யாருமே அடிக்க முடியாது. மெயினாக யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ, கலை உலகம் சார்ந்த நண்பர்கள் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு க்ரோத் இருக்குதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு க்ரோத்துனா உங்களுக்கு ஒரு புது சான்ஸு, புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு, அது மூலியமாக உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் பன்மடங்கு உயர்வது அப்படிங்கிறது கண்கூடாக பார்க்கலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வளப்படுறதுனால நீங்கள் எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கும்பராசினியர்கள். அம்மாவின் மூலியமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொல்லலாம். ஒன்றே ஒன்று, யாரெல்லாம் வந்து ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்களோ, ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காங்களோ, பேங்கிங் ஓரியன்ட் ஜாப்ஸில் இருக்காங்களோ, ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை செய்கிறாங்களோ, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்காங்களோ, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்காங்களோ, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். அம்மாவின் உடல்நிலைகளில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு சில காய்ச்சல் சளி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். குழந்தைகள் இன்றைக்கி எந்த எடுத்தாலும் சரி சென்டம் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பிரெயின் வந்து பென்சிலில் ஷார்ப் பண்ண அந்த முக்குமா இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மீனராசினியர்கள். யாரெல்லாம் பில்டிங், அச்சகத்துறை, சிஸ்டம், சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, ஆங்கர்ஸ் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க போதுன்னு சொல்லலாம். எடுத்த காரியங்களை எல்லாத்துலேயுமே வெற்றி, சந்தோஷம், மனசு சஞ்சலப்படாமல் ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஃபன் லவ்விங் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி முழுவதும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லா வர்க்கத்திலிருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பெண்மணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.